நமது அடுத்த நிகழ்ச்சி நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த செஞ்சோத் செல்வரின் சிறப்புரை. கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்களை மேடைக்கு வருகவென அன்புடன் அழைக்கிறேன். முருகப் பெருமானை பிரார்த்தித்து உலக சைவ பேரவை ஆண்டுதோறும் நடாத்துகின்ற சான்றோர் விழாவிலே மறைமலை அடிகளார் பற்றி உரையாற்றுமாறு அன்போடு வேண்டியிருக்கின்றார்கள். உலக சைவ பேரவை சான்றோர் விழாவிலே அற்புதமாக பாடுகின்ற சகோதரி அவர்களை ஏற்றி அவருடைய அருமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து வீட்டுக்கு போகலாம் என்று காத்திருக்கின்ற உங்களுக்கு கண்ணூர் கழிப்பதற்காக இன்னை மறைமலை அடிகளை பற்றி பேசுமாறு கேட்டிருக்கிறார். எனக்கு பெரிய ஆச்சரியம், இப்பொழுதெல்லாம் இத்தகைய நினைவு பேரவைகளுக்கு எங்கள் தாய்நாட்டிலேயே இவ்வளவு பேர் இருக்க மாட்டார்கள். பாவம், நினைவு பேரவைக்குரியவருடைய படமும் நினைவு பேரவை பேசுகிறவரும் ஏற்பாட்டாளர்களும் நினைவு பேரவை நடைபெறும். ஆனா இந்த சிட்னி மாநகரிலே இவ்வளவு பேர் இந்த நேரம் 9 மணிக்கு நினைவு பேரவை தொடங்குகிறது நீங்கள் இருக்கிறீர்கள். நான் நினைக்கவில்லை இப்படி எங்குமே காண முடியாது. நான் மிகச் சுருக்கமாக மறைமலை அடிகளை பற்றி பேசலாம் என்று கருதுகிறேன். தமிழுக்கு அழகு செய்தவர்கள், தமிழ் மொழியை மேன்மைப்படுத்தியவர்கள் என்று சில சான்றோர்கள் மறக்க முடியாதவர்களாக தமிழ்நாட்டிலும் ஈழத்திருநாட்டிலும் இருக்கிறார்கள். தமிழுக்கு அழகு செய்த சான்றோர்கள் வரிசையிலே மறைமலை அடிகளார் பற்றி மிகப்பெரிய மதிப்பு தமிழ் ஆராய்ச்சித்துறையினரிடம் இருக்கின்றது. உலக தமிழாராய்ச்சி மகாநாட்டை உலகமெல்லாம் ஒன்று திரட்டி கூட்டியவர் யாழ்ப்பாணத்து நெடுந்தீவை சேர்ந்த தனிநாயகம் அடிகளார் அவர்கள். தனிநாயகம் அடிகளார் அவர்கள் தமிழாராய்ச்சி மகாநாட்டை ஆண் கூட்டுவதற்கு காரணம் என்ன என்று பத்திரிகையிலே அளித்திருக்கின்ற விளக்க உரை ஒன்று உண்டு. அதிலே மறைமலை அடிகளாரை பற்றி சொல்லுகிறார்கள். மறைமலை அடிகளார் வாழ்ந்த காலம் ஒரு பொற்காலம். இந்தியாவிலே சுதந்திர போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலம். பாரத தேசத்தினுடைய விடுதலைக்காக சிறை சென்று வந்து கொண்டிருந்த காலத்திலேதான் மறைமலை அடிகளார் வேதாசலம் என்கின்ற நாமத்தோடு இந்தியாவிலே தோற்றம் பெற்றார். மறைமலை அடிகளார் எப்படி பெயரை மாற்றினார் என்று இங்கே பேசிய அந்த மாணவி அழகாக சொன்னார். தமிழ் மீது கொண்ட காதல் காரணமாக, தூய தமிழ் பற்று காரணமாக வேதாசலம் என்கின்ற பெயரை மறைமலை அடிகள் என்று மாற்றினார். மலை என்றால் தமிழ்ல வேதம் என்று பொருள், அசலம் என்றால் மலை என்று பெயர். அப்போ வேதாசலம் என்கின்ற பெயரை மறை மலை என்று மாற்றினார் தமிழ் மீது கொண்ட பற்று. அத்தகைய ஒரு நாமத்தை மாற்றியது மட்டுமல்ல, சுவாமி விபுலானந்தர் கூட விபுலானந்தர் என்று அவருக்கு தீட்சா நாமம் கொடுக்கப்படவில்லை. ராமகிருஷ்ண மிஷன் அவர்களுக்கு கொடுத்த தீட்சா நாமம் வேறு. ராமகிருஷ்ண மிஷன் கொடுத்த தீட்சா நாமத்தை மாற்றி தமிழ் மீது கொண்ட பற்று காரணமாக, மறைமலை அடிகள் மீது கொண்ட ஆர்வம் காரணமாகத்தான் ஈழத்து அறிஞர் சுவாமி விபுலானந்தர் தன்னுடைய பெயரை விபுலானந்தர் என்று மாற்றியதுக்கு காரணம் மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் 1950களிலே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு 48ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலே அவர்களுடைய உயிர் பிரிந்தது. ஆனால் புரட்சிகரமான காரியங்களை மறைமலை அடிகள் இந்தியாவிலே செய்தவர். அவர் 8ஆம் வகுப்பு வரை தான் ஆரம்பத்திலே படித்தார். பின்னாலே அவர்
கல்வியிலே நாட்டம் இருந்தாலும் மொழியின் மீது பற்றிருந்தாலும் அவருக்கு நல்ல கல்வி வழங்கக்கூடிய சூழல் அந்த நேரம் இருக்கவில்லை. ஆனால் அவருடைய புலமை அறிந்து ஒரு ஆசான் அவரை அழைத்து சென்று அவருடைய ஆற்றலை மெருகூட்டினார்கள். ஒரு காலத்திலே தமிழ்நாட்டிலே கல்வியிலே வல்லவர்களாக பிராமணர்கள் இருந்தார்கள். இந்தியாவிலேயும் 12 பாகமாக ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள், தமிழ் வளர்த்த பிராமணர்கள். இலங்கையிலும் அப்படி செய்திருக்கிறார்கள். பெரியவர்கள் பல சிவாச்சாரிய குடும்பத்திலே தோன்றியவர்கள் தமிழ் வளர்த்திருக்கிறார்கள். இந்தியாவிலே தோன்றிய ஆரம்ப கால பத்திரிகைகளுடைய ஆசிரியர்கள் எல்லாருமே பிராமணர்கள் தான். அப்போ வடமொழியை கற்க வேண்டும் என்றால் வடமொழியை கற்பதற்கு சில தகுதிகளை கருத்தில் கொண்டார்கள். அல்லது வடமொழியை கற்பதற்காக அவர்கள் சில முறைகளை கையாண்டார்கள். செட்டியார் குடும்பத்திலே தோன்றியவர்கள், சில வணிகர் குடும்பத்திலே தோன்றியவர்கள் வசதி படைத்தவர்களுக்கு இந்த கல்வி கொடுப்பதற்கு சில பேர் துணிவாக இருந்தார்கள். ஆனால் கிராமங்களிலே தமிழில் மீது ஆர்வம் கொண்ட சிலர் தங்களுடைய கல்வியை மேம்படுத்துவதற்கு இந்தியாவிலும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், இலங்கையிலும் ஆரம்ப காலத்திலே கஷ்டப்பட்டிருக்கிறார். இப்ப எல்லாம் எங்கும் புத்தகம் வாங்கலாம், இணையதளத்திலே எல்லாம் படிக்கலாம். ஒரு காலத்திலே புத்தகங்கள் ஏற்று வடிவத்திலே இருந்தது. அதற்கு பூசை செய்து கூரையிலே செருகி வைத்திருப்பார்கள், தொட்டு கும்பிட்டு எடுத்து கல்வியை கொடுப்பார்கள். ஏட்டை கொடுக்க மாட்டார், இரவல் கொடுக்க மாட்டார், புத்தகம் இரவல் கொடுக்க மாட்டார். வேண்டுமென்றால் இதில் இருந்து எங்களுக்கு முன்னாலே படித்து விட்டு போவார். சில பேர் அதையும் படிக்க கொடுக்க மாட்டார். அப்போ நாங்கள் நினைக்கின்ற இன்றைய கல்விக்கும் 19 நூற்றாண்டு காலத்திலே கல்வியை பெறுவதற்கும் அன்றைய காலத்திலே ஒரு கல்வியை பெறுவதற்கு ஆர்வம் உடையவரிடத்திலும் இந்த நேரம் ஒரு ஏக்கம் இருக்கும். யாராவது நூலை தருவார்களா? வேதாசலம் அந்த ஏக்கத்தோடு வாழ்ந்து ஒருவர் தான் மறைமலை அடிகளான. அவர் கல்வியை பெறுவதற்காக அலைந்து திரிந்தார். ஆனால் அவருடைய புலமையை கண்டு கிறிஸ்தவ பாடசாலையிலே அவரை கொண்டு போய் ஒரு பெரியவர் சேர்த்தார். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே ஆற்றல் பெற்றார். மீண்டும் பாடசாலை படிப்பை இழந்தார். புலமை சாலையை வெளியே விடக்கூடாது என்று கிறிஸ்தவ மெட்ராஸிலே சென்னையில் இருக்கின்ற கிறிஸ்தவ கல்லூரில் அங்கு இருந்த பாண்டித்யமுடைய ஒரு ஆசான் இவரை அழைத்து கொண்டு போய் ஆசிரியராக. இன்றைக்கெல்லாம் பேராசிரியர் என்கின்ற தமிழ் சொல்லு முதல் முதல் உச்சரிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தான் மறைமலை அடிகள். மறைமலை அடிகளை பேராசிரியர் என்று எழுதுகிறார்கள் எல்லாரும். ஆனால் அவர் ஆரம்பமாக படித்த கல்வி தராதரம் என்பது அவருடைய கையில இல்லை. எந்த பல்கலைக்கழகத்திலும் அவர் பட்டம் பெறவில்லை. மறைமலை அடிகளாருடைய காலத்திலேயே உயர்கல்வி பீடங்கள் இந்தியாவிலே உருவாகிவிட்டது. வசதி படைத்தவர்கள் கல்கத்தாவிலே போய் பிஏ பட்டம் பெறுவார்கள், மெட்ரிகுலேஷன் படிப்பார்கள். சென்னையில் இருக்கின்ற கிறிஸ்தவ கல்லூரியிலே அங்கே இருக்கின்ற ஏனைய கல்லூரிகள் எல்லாம் வந்து விட்டது. ஆனால் படிப்பதற்கு வசதி இல்லை. படிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வமுடைய இந்த பிள்ளையை கொண்டு போய் இவருடைய புலமையை கண்டு போய் கிறிஸ்தவ கல்லூரியிலே ஆசிரியர் ஆக்கினார்கள். ஒரு பேராசிரியர் தனக்கு துணை பேராசிரியராக இவரை நியமித்தார். தனக்கு துணை, இவர் தான் ஆராய்ச்சிகளுக்கு புத்தகங்கள் எடுத்து தாரு. தன்னுடைய மாணவர்களுக்கு இவரை கற்பிக்க விட்டார். இவருடைய புலமையை கண்ட மாணவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன அறிவு, என்ன மனன சக்தி என்று. அந்த மனித சக்தியுடைய இந்த விருத்தாசலம் மிக நுட்பமான ஆற்றல்களை பெற்றிருந்து ஒரு அறிஞரானார். அந்த ஆற்றல்களை பெறுகின்ற காலத்திலே இந்தியாவிலே பத்திரிகைகள் எல்லாம் போராட்ட காலம். இந்தியாவிலே பத்திரிகைகள் நாவல்கள் எல்லாம் துவங்கிவிட்டது. ஆனால் அதில் என்ன துன்பம் என்று சொன்னால் தன்மொழிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து சேர்ந்து விட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த பிள்ளைகள் எல்லாம் கர்நாடக சங்கீதம் பாடுகிறார்கள். நாங்கள் கோயில் எல்லாம் மங்கள வாத்தியம் நாதஸ்வரம் தவில் எல்லாம் எங்கள் கோயில்கள் எல்லாம் வாசிக்கிறோம். மங்கள வாத்தியம் கர்நாடக சங்கீதம்
இது எல்லாமே விஜயநகர பேரரசு காலத்திலே தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்தவை தான். அதுக்கு முதல் தமிழ்நாட்டிலே எங்களுடைய இலக்கிய புத்தகங்களிலே தோல் வாத்தியங்கள் தோல் கருவிகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த மேளத்தை நீங்கள் சிற்பத்திலே காண முடியாது, இந்த நாதஸ்வரத்தை காண முடியாது. இவையெல்லாம் விஜயநகர பேரரசு கன்னட மன்னர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வந்தபோதுதான் அந்த மன்னர்கள்லாம் முதன் முதல் கோயிலோடு சேர்த்து மண்டபம் கட்டினார்கள். அவர்கள் தான் கோயில்களுக்கு பெரிய கோபுரங்கள் கட்டினார்கள். அவர்கள் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொக்கநாதர் கோயில், மதுரையில இருந்த சொக்கநாதர் கோயில் என்றுதான் முன்பு நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் என்று மாற்றியவர்களே இவர்கள்லாம். எங்கெல்லாம் சக்தியை முன்னுக்கு வைத்து சிவனை பின்னாலே வைத்து தங்களுடைய சாத்த வழிபாட்டினுடைய மகத்துவத்தோடு மண்டபங்களை அமைத்து அங்கே இசை கச்சேரிகளை உருவாக்கி மன்னர்களுக்கு மதிப்பு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கலை பண்பாடு எங்களுக்குள்ளே வந்தது, இனிமையானது, ஏற்றுக்கொண்டோம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. இசை மொழிகளை கடந்தது. ஆனால் எங்களுக்கு உரிய சொந்த தாய்மொழி இருக்கின்றது, தேனாக அமிர்தமாக இருக்கின்ற தமிழ் மொழி. அந்த அமிர்தமான தமிழ் மொழி இந்தியாவிலே பேச்சு மொழியிலும் மாற்றம் பெற்றது, எழுத்து மொழியிலும் மாற்றம் பெற்றது. நீங்கள் பழைய இந்திய பத்திரிகைகளை எடுத்து பாருங்கள், அந்த நிலைக்கு இப்ப திரும்பி வந்து விட்டது. இந்திய பத்திரிகை இப்ப கல்லூரி என்று எழுதுவதற்கு பதிலாக காலேஜ் என்றுதான் எழுதுவார்கள். ஆனால் யாழ்ப்பாணத்தில் இன்னும் கல்லூரி என்றுதான் எழுதுவோம், பாடசாலை என்றுதான் எழுதுவோம். ஆனால் இந்தியாவில் இது மிக மோசமாக இருந்த காலம்தான் மரவேலை அடிகளுடைய காலம். அப்போ ஆராய்ச்சிகளில் எல்லாம் வடமொழி சொற்களை அப்படியே எழுதினார்கள். இப்ப நாங்கள் சொல்லுகின்ற சொற்கள்லேயே எங்களுடைய சொற்கள்லேயே இன்றைக்கும் இருக்கிறது இஷ்டம் கஷ்டம் எல்லாமே வடமொழி சொற்கள் தான். ஆனால் அதை அப்படியே எழுதுகின்ற போது இஷ்டம் கஷ்டம் என்றெல்லாம் எழுதுகின்ற போது நாங்கள் நல்ல சுகம் என்றதற்கு கூட நாங்கள் நல்ல சோமம். உங்கள் சௌக்கியம் எப்பாறு இப்படி எழுத தொடங்கினார்கள். பழைய கடிதங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், அப்போ ஒரு கடிதத்தை வாசித்தால் கூட அந்த கடிதத்திலே மூன்றில் ஒரு பங்கு தமிழ் அறிஞர்கள் எழுதுகின்ற கடிதத்திலேயே மூன்றில் ஒரு பங்கு வேற்றுமொழி கலப்பு இருந்தது. இது எங்கே போய் முடியும், இது எங்கே போய் ஆபத்தாக முடியும் என்பதை இந்த உலகத்துக்கு சுட்டி காட்டியவர்கள் இரண்டு பேரை சொல்லுகிறார்கள். ஒன்று வீக்கா என்று சொல்லப்படுகின்ற கல்யாண சுந்தரம் தெரியார். அதை தீவிர போக்காக தமிழ்நாட்டிலே அதற்கு வெற்றி தேடியவர் மறைமலை அடிகள். மறைமலை அடிகளார் இது எல்லாம் தவறு, இந்த பத்திரிகையிலே இப்படி எழுதாதீர்கள் என்று புரட்சி செய்தார். அப்போ அவர் சென்னை கிறிஸ்தவ கல்லூரியிலே ஆசிரியராக வந்த போது அங்கே மாணவர்களுடைய செல்வாக்கு பெற்றார். அந்த செல்வாக்கை பயன்படுத்தி மாணவர்களை கொண்டு திரட்டினார், ஒரு அமைப்பை உருவாக்கினார். தனித்தமிழ் இயக்கம் என்று ஒரு அமைப்பை உண்டார். சம்பந்தர் அப்பர் போன்ற நாயன்மார்களுடைய காலத்திலே பக்தி இயக்கம், மறைமலை அடிகளாருடைய காலத்திலே ஏற்பட்டது தமிழ் தனித்தமிழ் இயக்கம். இந்த இயக்கம் என்ற சொல்ல எங்களுக்கு மிக பழமை வாய்ந்தது, இன்று நேற்றே அல்ல அன்றும் இருந்தது. இப்போ மறைமலை அடிகளாருடைய அந்த இயக்கம் இருக்கிறதே இளைஞர்கள் சேர்ந்தார்கள், இவெங்கும் அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று இதை முனைந்தார்கள். ஆனால் இதற்கு ஒரு இடையூறு இருந்தது. என்ன இடையூறு என்றால், இந்தியாவினுடைய விடுதலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காந்தி விசுவாசிகள் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்தியாவில இந்த நேரம் ஹிந்தி மொழிக்கு எதிராக போராட வேண்டும் என்றோ மாற்று மொழிகளுக்கு எதிராக போராட வேண்டும் என்றோ இப்படி ஒரு புதிய பிரச்சனையை மறைமலை அடிகள் எடுப்பது இந்திய விடுதலைக்கு ஆபத்து, தமிழ்நாட்டினுடைய உணர்வுக்கு ஆபத்து, பாரத விடுதலைக்கு இப்படி ஒரு இளைய சமுதாயத்தை இவர் மாற்றுகிறாரே என்று சொல்லி பத்திரிகைகளிலே மிக கண்டனம் எழுதினார். மறைமலை அடிகள் அதுக்கு துணிந்தார், எதிர்ப்பு பிரசுரங்களை வெளியிட்டார்.
இந்திய விடுதலைக்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள். எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், ஈராயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த தாய்மொழியாகிய தமிழ் மொழி, திருக்குறளை தந்த மொழி, ஐம்பெரும் காப்பியங்களை தந்த மொழி, இந்த மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் போர்க்களத்துக்கு வருகிறேன். இதுவும் இங்கே அறியாமையில இருந்து காக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறீர்கள், இராமாயணத்தை கொளுத்த வேண்டும், மகாபாரதத்தை கொளுத்த வேண்டும், இதிகாசங்களை கொளுத்த வேண்டும், புராணங்களை கொளுத்த வேண்டும் என்று உங்களுக்குள்ளே சில பேர். ஆனால் நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், தமிழுக்கே அடையாளமாக இருக்கின்ற தமிழ் காப்பியங்கள் உண்டு, தமிழருக்கே சொந்தமாக இருக்கின்ற அறநூல்கள் உண்டு, போர்க்களத்துக்கு பயன்படுத்தப்பட்ட இலக்கியங்கள் எங்களிடத்திலே உண்டு. இவற்றை தேடி 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 மூதாதையர்கள் காப்பாற்றி இருக்கின்றார். அவையெல்லாம் நானும் பாதுகாத்து வைத்திருக்கிறேன். எந்த காலத்திலும் போர்க்களத்துக்கு உபயோகமான எங்களிடத்தில் இருக்கின்ற செய்யுள்கள், சங்க செய்யுள்கள் எல்லாம், அருந்தமிழ் சொற்கள் எங்களிடத்திலே உண்டு. வீர உணர்வை ஊட்டக்கூடிய தமிழரின் படைப்புகள் உண்டு. இதை விட்டுவிட்டு ஹிந்தி வார்த்தை பேசி ஜெய் ஹிந்து என்று பாரதம் விடுதலை பெற வேண்டும், ஜெய் ஹிந்து என்று நீங்கள் சொல்லுவதை பார்த்தால் வெக்கமாக இருக்கு, வேதனையாக இருக்கு. வெற்றி வெற்றி முடிவு வெற்றி என்று சொல்லுவதற்கு பதிலாக ஏன் 2000 மைல்களுக்கு அப்பாலே இருக்கின்ற வடநாட்டினுடைய சொல்லை சொல்லித்தான் இந்தியாவுக்கு விடுதலை என்று நீங்கள் உச்சரிப்பது எனக்கு வேதனை தருகிறது என்று ஒரு பிரசுரன் வெளியிட்டார். அந்த பிரசுரத்திலே தூய தமிழை பிரயோகித்தார். இது வீடு வந்து சேராதென்று தமிழ்நாட்டில் இருந்த சில தமிழறிஞர்களே மறைமலை அடிகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வீடு வந்து சேராது, இந்த இளைஞர்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இப்படி ஓய்ந்து விடுவார். மறைமலை அடிகள் இந்த தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர், இந்தியாவிலே மூல மூலையாக போனார். அதில் என்ன ஒரு துன்பம் என்றால், ஒரு காலத்திலே பெயர் வைப்பார்கள், பேரனுடைய பெயரை பிள்ளை பூட்டனுக்கு வைப்பார்கள், பேரனுடைய பெயரை பிள்ளைக்கு வைப்பார்கள். இந்த சந்ததி பேர் போகாது. இது இந்தியாவிலே மட்டுமல்ல இலங்கையிலும் இருந்தது. நீங்கள் எல்லாம் உங்களோட உறுதிகளை எடுத்து பாருங்க. இப்ப உங்களுக்கு அப்பாண்ட அப்பாண்ட பேர் தெரியாம இருக்கு, சில விட உறுதியிலே உங்களுக்கு தந்த சொத்துக்களை எடுத்து பாருங்கள். அந்த பேரெல்லாம் சில நேரம் உங்களுக்குள்ளே ஒரு குழப்பமாக இருக்கும். வேலு புள்ள கந்தையா, அப்புறம் ஒரு வேலு புள்ள, இது சின்ன வேலு புள்ளையோ பெரிய வேலு புள்ளையோ, பேரனுக்கு பேரன்ற பேரை வைக்கிற ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதே போல பெண்களுடைய பெயரும் கந்த புராணத்து பாத்திரங்களுடைய பெயர், அல்லது திருமாலை கும்பிடுகின்றவர்கள் என்றால் திருமாலுடைய பெயர், இப்படி பெயர்கள்லாம், இந்த கடவுளுடைய பெயர்கள்லாம் குடும்பத்தவர்களுக்கு இருக்கும். எப்ப தமிழ்நாட்டிலே இந்த வேற்று ஊர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து குடியிருக்க தொடங்கினார்களோ, பேருடைய வடிவங்கள் மாற தொடங்கிவிட்டது. அந்த சூழ்நிலையிலேதான் பேர்கள் எல்லாம் மாற தொடங்குகின்ற காலத்திலேதான் இந்த தமிழ் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்பதற்காக கிராமங்களிலே போய் இதை தடுத்தார். மறுமலை அடிகள் கண்ட துன்பம் என்னவென்றால், நிறைய படியாதவர்கள் என்ன செய்வார்கள், போய் அங்கு இருக்கின்ற வேத சிவாச்சாரியர்களிடத்திலே தான் பிள்ளைக்கு பேர் வைக்க சொல்லி கேட்பார். சிவாச்சாரியர்கள் அவர்கள் எந்த நாளும் மந்திரத்தை உச்சரிக்கின்றவர்கள், அவர்கள் சொல்லுவார்கள் சௌபாக்கிய லட்சுமி. இவர்கள் பாவம், இவர்களுக்கு அது வாயால சொல்லலாமோ சொல்ல முடியாதோ கஷ்டத்தில், ஆனா இந்த பேரை இவை எழுத்தறிவு குறைவாகும், இந்த பேரை எழுதித்தாங்கோ ஐயா. இப்போ அவர்கள் அந்த முன்னால வச்ச பேரை சொல்லுவ கஷ்டப்பட்டா பாக்கியம் என்றார், பாக்கிய லட்சுமி பாக்கியம் என்று கூப்பிடுவார். அவர் முன்னால கணக்க வேல் வச்சா இங்கே வேல் அம்மாள் என்று வைப்பார். அப்ப சில பேருக்கு 2 பேர் இருக்கும், 3 பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் சாதாரண குடும்பத்தவர்களுக்கு கூட. சில பேருடைய வரலாற்றை பாருங்க, கூப்பிடுற பேர் உண்டு, வச்ச பேர் உண்டு. அதுக்கு தான் சொல்லுவார்கள் இங்க நாட்டில் டாப்பு பேர். அந்த காலத்துல டாப்பு பேரே அதே சில பேருக்கு கஷ்டம். பண்டிதர் சபா ஆனந்தர் என்று ஒரு பெரியவர் இருந்தார், எங்கள் எல்லாருக்கும் உறவினர். அவர் கந்த புராணம் எல்லாம் படிச்சவர்.
பிள்ளைகளுக்கெல்லாம் நீட்டு பேர் தான் வைப்பார். அமர சேனாதிபதி பால காத்திய குமரன் என்னோட படிச்சா அந்த மகனுக்கு பேர். ரகுபதி பால ஸ்ரீதரன், பூபதி பால வடிவேற்கரன், எத்தனை கோட்டில எழுதியிருப்பார். தமிழ் மீது கொண்ட பற்று பண்டிதர்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் வீட்டு பேர் வைப்பார். அதுல இந்த பேர் என்ன பூட்ட என்ன பேர் எல்லாம் இருக்கட்டு சொல்லுவார். அப்போ பேர் வைக்கின்ற நாமகரணம் சூட்டுதல் என்ற ஒரு நிகழ்ச்சியே சிவாச்சாரிய பாரம்பரியத்திலே வந்த அந்த பண்பாடு சாதாரண மக்களிடத்தில் போய் சேர்ந்து விட்டோம். நாமகரணம் சூட்டுதல். அப்ப தமிழ்நாட்டில் புதிய சடங்கு கொண்டு உருவானது. முன்பு பேரனே அந்த பிள்ளைக்கு பெயர் வைத்து தலையில தட்டி விட்டா சரி. இப்ப எல்லாரும் ஒரு பண்பாடை தொடங்கினார்கள். அந்த ஊர்ல இருக்கிற சிவாச்சாரியர்கிட்ட போவார்கள். அக்ரகார வாசல்ல போய் சிவாச்சாரியரு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு நாமம் சூட்டவனு இன்ன பொருளை கொண்டு நாமகரணம் சூட்டுவதற்கு கோயிலுக்கு வா. அப்ப இந்த ஏழையும் சில திரவியங்கள் எல்லாம் சேர்த்து கொண்டு போய் அந்த சிவாச்சாரியருக்கு அண்டைக்கு நாக்குல என்ன வருதோ அந்த பேர், இல்லை என்றால் அவர் பஞ்சாங்கத்தை எடுத்து இன்னென்ன நட்சத்திரத்துக்கு இன்னென்ன எழுத்துல தான் பெயர் வைக்கலாம் என்று வைப்பார். இது இன்றைக்கும் இருக்கு. இதை நான் சிவாச்சாரியர்களை பிழை சொல்லுவதற்காக சொல்லவில்லை. தமிழ்நாட்டிலே இந்த சடங்கு ஒன்று புதிதாக உருவான். மரமலை அடிகளாருடைய ஒரு முக்கியமான சீர்திருத்தங்கள் என்னவென்றால் சமய சீர்திருத்தம் என்று அவருடைய ஒரு நூல் இருக்கிறது. அதில் என்ன சீர்திருத்தம் என்றால் புதிதாய் சடங்குகளை உருவாக்காதீர். அதுதான் தலை. புதிதாய் சடங்குகளை உருவாக்காதீர். தமிழ்நாட்டுக்குரிய சடங்கு அல்ல இது, வேற்று சடங்கு முறைகளை நீங்கள் அடிமையான. சில சடங்குகள் இருக்கு. இப்ப சிவாச்சாரிய குடும்பங்களுக்கு அந்த சடங்கு சரி. இப்ப சில சடங்குகள் எங்களுக்கு பொருத்தம் இல்லை. இப்ப இப்ப பார்த்தீர்கள் என்றால் திருமண வீடுகள்ல ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு விதமா நடக்கும். இப்ப சில திருமண வீடுகள்ல சொல்லுவார்கள் குருக்கள் அந்த மணமகளை கூப்பிட்டு தாம்பர் மடியில வச்சிருந்தோம். சின்ன வச்சிருந்த இவருக்கு அப்படி மடிகள் வச்சு பழக்கம் அது குருக்கள். அப்ப சில பேர் சொல்றாங்க இவர் திறம் குருக்கள். இப்ப பொம்பளைய கூப்பிட்டு மடியில இருத்தி தத்தம் பண்ற இன்னொரு குருக்கள் என்னொன்றை சொல்லுவார்கள். அவர்களுக்கு இந்த சடங்கு உண்டு. சிவாச்சாரியர்களுக்கு திருமணம் முடிந்தோடனே ஊஞ்சல்ல வைத்து கூட அவர்கள் மணமக்களை ஊஞ்சல்ல அதுக்கு ஒரு பாட்டு எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இது சிவாச்சாரிய விட்டு திருமண சடங்கு சம்பிரதாயம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில் வசதி படைத்தவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், இப்போ நாமகரணம் சூட்டுகின்ற வைபவம் என்று ஒரு வைபவத்தை தொடங்கினார்கள். அதை பார்த்து பார்த்து எல்லாரும் பெயரை மாற்ற தொடங்கினார். அதை பார்த்து பார்த்து தொழில் செய்கின்றவர்கள் தொழில் ஸ்தாபனத்துக்கெல்லாம் தமிழ் பெயரை கைவிட்டார். இப்போ இருக்கு. நான் இந்தியாவில போய் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் பாலாஜி முடி ரிப்பேர் சென்டர் என்று கடைபிடிக்கிறேன். உள்ளுக்கு போய் பார்த்தா தலைமையில் பெற்ற சலூன், முடி பெற்ற பாலாஜி முடி ரிப்பேர் சென்டர். இப்ப யாழ்ப்பாணத்திலே இந்த கியா ஸ்டைலுக்கு எல்லாம் புது புது பேர் வச்சிருக்கிறார். ஆனா மரமலை அடிகளார் வாழ்ந்த காலம் தமிழை எழுத்து கூட்டி படித்தவர்கள் இலக்கண இலக்கியத்தோடு வாழ்ந்தவர்கள் முத்தமிழால் வாழ்ந்த அந்த பெருமக்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனாலேதான் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று எடுத்த முயற்சி தான் இந்தியாவிலே பல அந்த முயற்சி ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போனது. எளிய சமுதாயம் மரமலை அடிகளாருக்கு பின்னாலே போனார். அந்த மூன சமுதாயம் பெரிய மாற்றங்களை நோக்கி போகின்ற போது இந்தியாவிலே மறைமலை அடிகளார் என்ன செய்தார், ஹிந்தியை எல்லாரும் படிக்க தொடங்குகிறார்கள். ஹிந்தி பேசுவது ஒரு நாகரிகமாக மாறுகின்றது, இது தமிழுக்கு ஆபத்து என்று ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் என்று மறைமலை அடிகளார் இளைஞர்களை கொண்டு போய் ஹிந்திக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். சிறையிலே கொண்டு போய் அடைத்தார். சிறையிலே அடைத்தார்கள் மறைமலை அடிகளாரு. சிறையில இருந்து வெளியே வந்த உடனே சிறை மீண்ட செம்மல் என்று உடனே விருது கொடுத்தார். வணக்கம். மறைமலை அடிகளாரே அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் வந்தார்கள். நீங்கள் சிறைக்கு போய் நல்ல மதிப்பு பெற்றுக்கிறீர்கள்,
திராவிட கட்சியாகி எங்களுடைய கட்சியில நீங்கள் சேர வேண்டும். மரமலை அடிகள் கேட்டார், இரண்டு தொடக்கம் கடவுள் இருக்கிறார் என்று நீ வாரியா, நான் அந்த கட்சிக்கு வா. மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவர் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற அரசியல் கட்சி பக்கம் நான் போக மாட்டேன் என்று துணிந்து சொன்னார். மரமலை அடிகளாருடைய காலத்திலே ஈவரா பெரியார், அறிஞர் அண்ணாதுரை, இன்னொரு பக்கத்திலே காங்கிரஸை சார்ந்தவர்கள் எல்லாம் மிக செல்வாக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், காந்தியத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் செல்வாக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனி தமிழனாக நின்று எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் சேராமல் நான் என் மொழிக்காக, என் உயிராக இந்த மொழியை கருதுவதனாலே மொழிக்காக போராடுகிறேன், அரச பதவிக்காகவோ ஆட்சி அதிகாரத்துக்காகவோ நான் போராடவில்லை, உங்கள் கட்சிகளுக்கு நான் வரமாட்டேன், கடவுள் இல்லை என்று புராணங்களை கொளுத்தியவர்கள் நீங்கள். ஈரேழு சந்ததி இந்த வையகத்தில் இருக்கும் வரை புராணங்களை எடுத்து தெருவிலே போட்டு நெருப்பிலே வேக வைத்த இந்த கடவுள் இல்லை என்ற கட்சிக்காரெல்லாம் பின்னாலே என்ன கஷ்டப்பட போகிறீர்கள் என்று உரத்து பேசுகிறேன். அண்ணாத்துறை எல்லாம் அண்ணாத்துறை எல்லாம் மரமலை அடிகளிடத்திலே பெரிய மதிப்பு வைத்திருந்தார். ஆனால் மறைமலை அடிகள் ஒரு நாளும் அண்ணாத்துறையை தேடி எனக்கு அது செய் இது செய் அல்லது உன்னோடு நான் வருகிறேன் என்று கேட்கவில்லை. மரமலை அடிகள் இறந்து 1950களினுடைய பிற்பகுதியிலே மரமலை அடிகளுடைய நாமத்தினாலே ஏதாவது செய்ய வேண்டும் என்று அறிஞர் அண்ணா முதலமைச்சராக வந்த பின்னாலே இந்தியாவிலே சென்னையிலே மரமலை அடிகள் நூல் நிலையம் என்று நூல் நிலையத்தை திறந்து ஒரு மணித்தியாலமும் 10 நிமிஷமும் பேசிய பேச்சு மரமலை அடிகள் பற்றி அண்ணாவின் பேச்சு என்று ஒரு நூல் இருக்கு. அந்த பேச்சை நான் வாசித்து பார்த்தேன். அன்புக்குரிய திரு ஈழலிங்கம் அண்ணன் அவர்கள் எனக்கு அனுப்பினார், செய்தி அனுப்பினார், மறைமலை அடிகளை பற்றி பேசுவதுமாறு பாரதியார் சொல்லுகிறார். நான் எனக்கு நேரம் கிடைப்பதே கஷ்டம், நான் சும்மா இருந்த புத்தகங்களை என்னுடைய நூல் நிலையத்திலே பார்த்தபோது அண்ணாத்துறையினுடைய பேச்சு ஒரு நூல் வடிவம் பெற்றோம். அது அண்ணாத்துறை முதல் பந்தியிலேயே சொல்லுகிறார், மொழியால் ஒன்றுபட்டோம், உணர்வால் ஒன்றுபட்டோம், கருத்தினால் வேறுபட்டோம், ஆனால் என் இனம் என் மொழி என் சமூகம் வாழ்வதற்காக தன்னே ஆகுதியாக்கிய மறைமலை அடிகளை மறக்க முடியவில்லை. அதனாலேதான் முதல் காரியமாக தமிழ்நாட்டிலே அமைக்கப்படுகின்ற நூல் நிலையத்துக்கு மறைமலை அடிகள் என்று நாம சொல்கிறோம். அண்ணாத்துறையிடம் ஒரு நேர்மை இருந்தது, கடவுள் இல்லை என்றுதான் வாழ்ந்தவர். ஆனால் மரமலை அடிகள் செய்த தமிழ் தொண்டுக்கு நிகராக யாரும் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி தான் சென்னையிலே ஒரு பெரிய நூல் நிலையத்தை அமைத்து மறைமலை அடிகள் என்று பெயர் வைத்தார். பின்னாலே வந்தவர்கள் பாலத்துக்கு பெயர் வைத்தார்கள். இன்னும் பெரிய செய்திகள் உண்டு. ஆனால் இந்த மறைமலை அடிகள் திருமணமானார், அவருக்கு 8 குழந்தைகள் எல்லாம் இருந்தார்கள். மரமலை அடிகள் 24 மணித்தியாலமும் அவர் பேச்சு மூச்சு எல்லாமே தூய தமிழாக இருக்க வேண்டும். ஒரு புத்தகம் இருக்கின்றது, இப்பொழுது பேசுவதற்கு நேரம் இல்லை. மரமலை அடிகளார் கடிதங்கள் என்று ஒரு புத்தகம் இருக்கு. இந்த கடிதங்களை வாசிச்சு பார்த்தா இப்ப உங்களுக்கு இது தமிழான்னு அச்சமாக இருக்கும். அவ்வளவு ஒரு குழந்தை பிறந்து ஒரு நண்பருக்கு குழந்தை பிறந்திருக்கிற செய்தி மரமலை அடிகள் அதை வாழ்த்தி ஒரு கடிதம் எழுதி இருக்கிறார். ஒரு இலக்கிய பேராசான் பேரறிஞருக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, 2வது குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, அதுக்கு எழுதியிருக்கிறார், என்னுடைய அன்பு தம்பி, உன்னுடைய மனையாள் உதிரத்திலே பெண் குழந்தை ஒன்று பிறந்தது என்ற செய்தி கேள்விப்பட்டேன், பெருமைப்படுகிறேன். இப்ப அவளுக்கு என்ன பெயர் வைக்க போறான்றதான் அடுத்து. இனிய குழந்தைக்கு இனிய நாமம் இனிய பெயரை சொல்லி மகிழ்வா என்று எதிர்பார்க்கிறேன். உன்னால் பெயர் வைக்க முடியாவிட்டால் என்னிடம் அந்த பொறுப்பை தா, நல்ல தமிழ் பெயர் வைப்பேன். மரமலை அடிகள் எழுதுகிறார், அவர் அதுக்கு பதில் எழுதின கடிதம் உண்டு. அந்த பெரியவர் எழுதுறார்,
அப்பொறுப்பு உங்களிடத்துமே நான் விட்டு விடுகிறேன். அவர் எழுதுகிறார், அந்த பெயர்ல அவர் எழுதுகிறார், நங்கை என்று பெயர் எழுதுகிறார். அந்த நங்கைக்கு முன்னாலே நீ நல்ல தான் உனக்கு விருப்பமான நங்கையாக அவளுடைய நாமத்தை சூடன் எழுதுகிறார். பிறகு அடுத்த குழந்தை பிறந்தது, இவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். அப்பொழுது இவருடைய மனைவி கேட்கிறார், இப்ப இந்த நங்கைக்கு என்ன பெயர் வைக்க போறாரோ தெரியாது. அவர் மலையிலே தான் பிறந்தாள், சங்கரனை மாலையிட்டாள் என்று சிவபெருமானை பாடிய அந்த நங்கையாக நான் இவளை கருதுகிறேன் என்று குறிஞ்சி நங்கை என்று பெயர் வைத்தார். அந்த குறிஞ்சி நங்கை இந்தியாவிலே பேரறிஞராக வந்தார் என்று எழுதுகிறார். இந்த மரகலை அடிகளுடைய வாழ்விலே அவர் கட்டு குழந்தை எல்லாம் பிறந்து அவர்கள் சௌந்தரி அம்மா அவருடைய மனைவி இவர்கள் எல்லாம் குடும்பமாக இருக்கின்ற போது மரமலை அடிகள் முழுநேர தமிழ் பணியாக இருக்கின்ற போது அவரை ஏளனம் செய்தார்கள். இத்தனையெல்லாம் சொன்னார்கள். சிறை கூடத்துக்கு போய் வந்த பின்னாலே அவர் சித்தம் குழம்பினார். திருமுருகன் பதிப்பகம் என்று ஒரு அச்சகத்தை உருவாக்கினார், சொந்த அச்சகம். அந்த அச்சகத்தை வைத்துக் கொண்டு செய்திகளை சொல்ல வேண்டும் என்று புறப்பட்டவர் தூய தமிழ் நூல்கள் எழுத வேண்டும் என்று திருக்குறள் ஆராய்ச்சி என்ற புத்தகத்தை வெளியிட்டார். பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சிகள் எல்லாம் தொடங்குவதற்கு முதல் ஆராய்ச்சி என்கின்ற அந்த தெய்வீகமான ஒரு விடயத்தை முதல் முதல் முன்வைத்தவர் மறைமலை அடிகள். அவர் அப்படி ஒரு ஆய்வு செய்து பல்கலைக்கழகத்திலே தமிழை மேற்படிப்பாக உருவாக்க வேண்டும் என்று வாதாடி அதற்கு பின்னாலே தான் இந்தியாவில் இருக்கின்ற பல்கலைக்கழக கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களிலே மேல்வகுப்புக்கு தமிழ் ஒரு பாடமானது, பட்டதாரியாக படிக்கின்றவர்களுக்கு ஒரு பாடமானது. இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி முறையை அடிப்படையாக கொண்டு தமிழை ஒரு உபபாடமாக கற்கின்ற அந்த துன்பத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தன்னுடைய பதிப்பகத்தினூடாக தமிழ் அறிஞர்களுக்கு செய்தி வெளியிட்டதன் விளைவாகத்தான் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி தமிழை ஒரு பாடமாக்கியது, தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது. பேராசிரியராக முதல் பேராசிரியராக விபுலானந்தர், அங்கே இந்தியாவிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே முதல் பேராசானாக தமிழை கற்பிப்பதற்கு போகின்ற வாய்ப்புகளுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் மறைமலை அடிகள் என்று எழுதுகிறார். இவர்தான் தமிழ் ஆராய்ச்சி. திருக்குறள் ஆராய்ச்சியிலே திருக்குறளுக்கு பரிமளகர் உரிய எழுதியிருக்கிறார், மனக்குடைவர் உரிய எழுதியிருக்கிறார், பழைய உரிய ஆசிரியர். இவர் என்ன செய்தார் என்றால் பரிமளகர் தன் உரையிலே என்ன சொல்லியிருக்கிறார், இதே குறளுக்கு மனக்குடைவர் என்ன சொல்லியிருக்கிறார், இதுக்கு பின்னாலே வந்த ஆரூரன் என்கின்றவன் இந்த திருக்குறளுக்கு என்ன உரிய எழுதியிருக்கிறார், மறைந்து கொண்டிருக்கின்ற சில உரிய ஆசிரியர்களுடைய கருத்து என்ன என்பதை திருக்குறள் முழுவதையும் இந்த பேரறிஞர்கள் உரிய எழுதியவர்களுடைய உரை எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டலாம். எல்லாம் ஒரு பிள்ளை சொன்னார், சான்றோர் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்று இந்த பிள்ளை பேசுகிற போது சொன்னார். தனிய கல்விமான்கள் சான்றோர் அல்ல, வீரனையும் சான்றோன் என கொள்ளுதல் என்று சொன்னார். பரிமளகருடைய உதவி எடுத்து சான்றோன் என்ற சொல்லுக்கு பொருள் பிரித்து இதை மனக்குடையவர் எப்படி சொல்லுகிறார், ரெண்டு பேரும் ஒன்றுபடுகிற இடம் எது, வேறுபடுகின்ற இடம் என்று திருக்குறளுக்கு ஒரு பெரிய ஆராய்ச்சி கட்டுரை எழுதி புத்தகம் ஆகிறார். அந்த புத்தகம் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லப்படுகின்றவரிடத்திலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். உவே சாமிநாதையர் போன்றவர்கள், சீவை தாமோதரம் பிள்ளை போன்றவர்கள் தமிழில் இருக்கின்ற பண்டைய நூல்கள் அழிந்து கொண்டிருக்கின்றவரை அச்சேற்ற வேண்டும் என்று அச்சேற்றி உதவினார். அதனாலே தமிழ் தாத்தாண்டும் தமிழ் தாதாண்டும் போற்றப்படுகின்றவர்கள் அழிகின்ற நூல்களை அச்சேற்றினார்கள். அச்சேற்றப்பட்ட நூல்கள், ஏட்டிலே இருக்கிற நூல்கள், உரையாக இருக்கின்ற நூல்கள் ஒன்றுபடுகின்ற கருத்துக்கள் அங்கே, வேறுபடுகின்ற கருத்துக்கள் அங்கே என்று நுண்ணுகி ஆராய்ந்து ஆராய்ச்சி என்கின்ற அந்த செய்தியை தமிழ்நாட்டுக்கு முதல் முதல் வெளிப்படுத்திய பெருமை இந்த மறைமலை அடிகளை சார். அன்றிலிருந்துதான் இந்த ஆராய்ச்சி என்பது விரிவடைந்தது. மறைமலை அடிகள் அதனாலே பல நூல்கள் எழுதினார்கள்,
அதிலே மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தையும் திருவாசகத்தினுடைய காலம் பற்றிய குழப்பத்துக்கும் பல்வேறு காரணங்களை கொண்டு வந்து முதல் அதை வெளிப்படுத்தியவர் மறைமலை அடிகளார் தான். திருவாசகத்திலே மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திலே இருக்கின்ற சில நுட்பங்கள் பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் இந்த சொல்லுக்கு உரையாசிரியர்கள் பல உரை எழுதியிருக்கிறார். பிஞ்சகன் என்றால் சடாமுடி தரித்தவன் என்று உரை எழுதியிருக்கிறார்கள். திருவாசகத்துக்கு உரை எழுதிய பல ஈழத்திலேயும் திருவாசகத்துக்கு உரை எழுதினார்கள். நவநீத கிருஷ்ண பாரதியார் மாவட்ட புறத்திலே இருந்து உரை எழுதினார். பண்டிதர் நாகலிங்கம் போன்றவர்கள் உறுதுணை செய்தார்கள். கார்நகரை சேர்ந்த அருளம்பலவன் என்று சொல்லப்படுகின்ற பெரியார் ஈழத்திலே திருவாசகத்துக்கு உரி எழுதினார். இந்தியாவிலே பல பேர் எழுதினார். மறைமலை அடிகள் ஒரு ஆராய்ச்சி செய்தார். திருவாசகம் இந்த காலத்தை சேர்ந்தது. எளிமையான தமிழ் சொற்களும் கடுமையான தமிழ் சொற்களும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் கையாளாத சொற்களும் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்திலே கையாளப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே மாணிக்க வாசகர் தமிழின் மீது கொண்ட ஆர்வம் என்று இவர் தன்னுடைய கட்டுரையை தொடங்கி சம்பந்தரையோ அப்பரையோ சுந்தரரையோ குறைத்து எழுதவில்லை. தெய்வ புருஷர்கள் என்று எழுதினார். ஆனால் அவர்களுடைய திருமுறைகளுக்குள்ளே இருக்கின்ற சொற்பிரயோகங்கள் இயல்பாகவே சம்பந்தர் ஒரு பிராமண குடும்பத்திலே பிறந்தவர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிராமண குடும்பத்திலே பிறந்து மன்னர்களாலே வளர்க்கப்பட்டவர், அப்பர் சுவாமிகள் வேளாளர் குலத்திலே பிறந்தவர், அவர்கள் பிறந்த சூழல் வாழ்ந்த சூழல் அவர்கள் உலாவிய இடங்கள் திருமுறைகளிலே அந்த தாக்கம் உண்டு என்று ஒரு ஆராய்ச்சி ரீதியாக சொன்ன பெருமை மறைமலை அடிகளைத்தான் சார். அந்த ஆராய்ச்சியிலே தான் அவர்கள் திருவாசகத்தை படைத்த மாணிக்க வாசகரை பற்றி ரெண்டு கருத்து சொல்லுகிறார். ஒன்று, அறிஞர்கள் இன்றைக்கும் சொல்லுவது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம். ஆனால் திருவாசகத்திலே சில இடங்களை சுட்டிக்காட்டி சங்க இலக்கியங்களோடு பொருத்தி எட்டாம் நூற்றாண்டு என்று முடிவுக்கு வர முடியாதென்றும் இந்த செய்தியை சொன்னவர் மறைமலை அடிகள். அதனாலே மறைமலை அடிகளுடைய திருவாசக ஆராய்ச்சியை எடுத்து வைத்துத்தான் திருவாசகத்தை பற்றி பின்னாலே வந்த ஆராய்ச்சியாளர்கள் அருணை முதலியார் போன்ற பெரியவர்கள் சொல்லுவார்கள், மறைமலை அடிகள் சொன்னதை விரத்தியும் நாங்கள் ஆராய முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மேதாவி, ஆராய்ச்சி துறையிலே மிக அற்புதங்கள் எல்லாம் செய்தவர். மரணத்தின் பின் மனிதர்கள் என்று ஒரு நூல் எழுதினார். ஏனென்றால் மரணத்தின் பின் மனிதர்கள் என்றால் தமிழ்நாட்டிலே ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு பின்னாலே செய்கின்ற சடங்குகளுக்கு ஏராளம் செலவு செய்தார். பாவம் ஒரு ஏழை, அந்த ஏழை நோயில கிடந்து செத்திருப்பார். அதுக்கு பின்னாலே இறந்தவருக்கு அபரக்கிரியா, அந்த அபரக்கிரியைக்கு பின்னாலே எத்தனையோ கிரியர்கள் செய்தார். அப்பதான் மறைமலை அடிகள் ஒரு துணிந்து ஒரு பிரசாரத்தை தமிழ்நாட்டிலே பரப்பினார். அந்த பிரசாரம் என்னவென்றால், எளிமையாக பாடையிலே கொண்டு போய் எரியுங்கள். அதுக்கு முடியவில்லை என்றால் ஒரு புரட்சிகரமாக தாளுங்கள், மண்ணுக்கு பசலை ஆகட்டும். மரணத்துக்கு பின்னாலே ஒரு ஆத்மா செய்கின்ற, ஒரு சீவன் செய்கின்ற புண்ணியங்கள் கர்மங்கள் வினைகள் தான் தீர்மானிக்கின்றதை ஒழிய பின்னாலே செய்கின்ற கிரியைகள் தீர்மானிக்கவில்லை என்று இவர் ஒரு வாசகத்தை எழுதிவிட்டார். பலத்த எதிர்ப்பு ஏற்பட்டது. அந்த எதிர்ப்போடு போராடினார். அதற்காக மரணத்தின் பின் என்ன என்று ஒரு நூலை பெரிய நூலாக்க வேண்டும் என்று எழுதினார். பின்னாலே செய்யப்படுகின்ற கிரியைகளினாலே ஒருவரை காப்பாற்ற முடியாது. முன்னாலே ஒருவர் உயிரோடு இருக்கின்ற போது மனிதா, அவருக்காக நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்களை செய். பின்னாலே அவருடைய பெயராலே ஏதாவது ஏழைகளுக்கு இறங்கு, தானங்களை கொடுத்தவுடனே இந்த ஆத்மாவை கொண்டு போய் சொர்க்கத்திலே இருத்துவோம் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை என்று எழுதினார். இதெல்லாம் புரட்சிகரமான கருத்துக்கள், மறைமலை அடிகளுடைய இந்த கருத்துக்கள். இந்த கருத்துக்களுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்றவர்கள் அபச்சாரம் 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 என்று மூன்று தடவை போட்டு மறைமலை அடிகளுக்கு ஒரு பெரிய நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒரு பெரிய கடிதம் எழுதினார். இப்படி சொல்லலாமா, சீவன்களுக்கு கிரியைகள் செய்து வீணா பணத்தை செலவழியாதீர்கள்.
The Chettiyar, Chettiyar in a Kadiatile, is it Tamil, is it Hindi, is it Malayalam, end in a Pasilna with a good, and it is Chettiyar Kalina, the Vani Batakin and Lather. The Vartagalam, Vani Batakin and Lather, Valkakin and Lather. Maraimalai Adikal, the Kadidan Kalik Paditan. A poor man, Muluvadam, poor adding or many than Tan in the Maraimalai Adikal. Mulai Patu Arach, Sanga Padal Kali Petty Arach, Kalito Hai Padal Kali Patina Pali Petty Arachi, Sivanana Bodhataka or Arachi Ure, Tirukural Arachi, Sahundale and the Nada Hatta Tamil Lay, Badamuli Lay in the Puranda, the Nada Hatta, Badamuli there in the world, Tamil part put at the world of the Tamil Lay, Sahundale Kavi at the Nada Hamakina, and the Nada Hatta then would be a man of a girl Kundu Nadipita. இதற்கு மேலே கோவில்களிலே அனைவருக்கும் வழிபாட்டுக்காக கதவுகளை திறந்து விடுங்கள். மறைமலை அடிகள் செய்த மாபெரும் புரட்சி இந்தியாவிலே அதுதான். இந்தியாவிலே எத்தனையோ கோயில்களிலே ஒரு காலத்திலே இன்னென்ன குடும்பத்தை சார்ந்தவர்களாம் உள்ளுக்கு போக முடியும். மற்றவர்கள் எல்லாம் கோபுரத்தோடு நின்று கும்பிட முடியும். மற்றவர்கள் எல்லாம் அடுத்த மண்டபத்துக்கு போக முடியும். இப்ப மூலஸ்தானத்துக்கு போக முடியும். அது பின்னாலே வந்தது. ஆனா மறைமலை அடிகளுடைய காலத்திலே கோயிலே இன்ன மண்டபத்துக்கு அங்காலே போக முடியாது. வந்து கேட்பார்கள் தற்செயலா ஒருவர் போய்விட்டார் என்றால் அவர் புதுசா ஊருக்கு புதுசா இருந்தார் உடனே கேட்பார்கள் நீ என்ன கோத்திரம் என்று கேட்பார். இப்போ இந்தியால சில இடங்கள்ல கேட்பார் நீங்க என்ன கோத்திரம் என்று சில பேர் சொல்ற நாங்க சிவகோத்திரம் என்று சுருக்கமா சொல்லி விட்டு போவோம் கேட்பார்கள் அது அங்கே ஒரு ஐதீகம் உண்டைக்கு உண்டு மறைமலை அடிகள் கோத்திரம் கேட்காதீர்கள் கோயிலுக்கு வருகின்றவர்களுக்காக கதவுகளை அகலத் திறவுங்கள் தான் படைத்தவர்களை தானே ஏற்கவில்லை என்றால் அவன் யார் ஆண்டவன் என்று கேட்டார் ஒரு கடவுள் தான் படைத்தவர்களை ஏற்கவில்லை என்றால் அந்த கடவுள் ஏன் அதனாலே எங்கள் சைவத்தின் பெயராலே இந்த உலகத்தை அசிங்கப்படுத்தாதீர்கள் என்று திருக்கோயிலை நடாத்துகின்ற பரிபாலர்கள் ஆதீனங்கள் மடங்களுக்கு மறைமலை அடிகளார் கட்டுக்கட்டாக கடிதம் எழுதினார் அதை ஒரு போராட்டமாக செய்ய வேண்டும் என்று திருவாவடுதுறை ஆதீனம் தருமபுர ஆதீனம் போன்ற ஆதீனங்கள் விஜயநகர பேரரசு மன்னர்கள் காலத்து பெருங்கோயில்களை ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே அவர்களிடம் அந்த கோயில்களை ஒப்படைத்தார் அந்த கோயில்கள் ஆதீனங்களுக்கு சொந்தமான போது ஆதீனங்களுடைய பெரும் ஆதீனங்களுடைய பாராட்டை பெற்ற மறைமலை அடிகள் ஆதீன கர்த்தாக்களிடம் போய் நின்று முன்னாலே நின்று கர்ச்சித்தார் இதை நீங்கள் செய்ய வேண்டும் சில ஆதீனங்கள் மறைமலை அடிகளாருடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கதவுகளை திறந்தார் மறைமலை அடிகளார் கதவுகளை திறக்க வேண்டும் என்றது மட்டுமல்ல ஒரு ஆதீன சுவாமிகளை பார்த்து சொன்னார் சிறியில சிறி அந்த சிறி இந்த சிறி எல்லாம் எழுதி இருக்கிறார் இதில் என்ன தமிழ் என்று அதுதான் சீர் வளர் திரு சீர் வளர் பெரு என்ற சொல்லு சில ஆதீன குரு முதல்வர்களுக்கு முன்னாலே போடுகின்ற பாரம்பரியத்தை தொடக்கி வைத்தவர் மறைமலை அடிகள் அப்போ மறைமலை அடிகள் பெரிய ஆதீன குருமார்களோடு கூட மோதினார் இது என்ன முன்னாலே எழுதிக்க பேர் எங்களுக்கு புரியாதே சில ஆதீன கர்த்தாக்கள் மறைமலை அடிகளுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சீர் வளர் திரு பெரும் என்று எழுதினார் அத்தகைய ஒரு மாற்றத்தை ஒரு தனி மனிதனாக நின்று மேம்படுத்தி பத்திரிகையிலே தூய தமிழ் பெற பண்ணி கல்கி போன்ற எழுத்தாளர்களை அரச வரலாறுகள் எழுதுகின்ற போது மிக கவனமாக நல்ல சொற்களினாலே தமிழ் மன்னர்களுடைய வரலாறுகளை எழுதுகின்ற போது பெரும் 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 எழுத்தாளர்களுடைய சொற்களுக்குள்ளே வடமொழி சொற்களை கொஞ்சம் திரட்டி நல்ல தூய தமிழ் சொற்களை எழுதும்படி தூண்டி கல்கி போன்றவர்கள் பெரும் பெரும் எழுத்தாளர்கள் எல்லாம் அந்த பேச்சு மொழி கலாச்சாரத்திலே இருந்து தமிழ் நடையிலே தமிழ் வார்த்தைகளை போட்டு எழுத தொடங்கியதே மறைமலை அடிகளாலே
மறைமலை அடிகளுடைய சில விடயங்களை நாங்கள் ஏற்கவில்லை ஆனால் என்று சொல்லுகிறார் எழுத்தாளர். ஆனால் மறைமலை அடிகள் சொன்ன தமிழ் பெற்றை எங்களால் மீற முடியவில்லை. தமிழர் என்று நாங்கள் சொல்வதாக இருந்தால் மறைமலை அடிகளை ஏற்றே ஆக வேண்டும் என்று சில பேர் எழுதிய பெரும் எழுத்தாளர் இன்றைக்கு மதிக்கின்ற அந்த காலத்து பெரும் எழுத்தாளர்கள் நாவலை வரலாற்றை மாற்றுவதற்கு வித்திட்டவர் மறைமலை அடிகள். அந்த மறைமலை அடிகள் பட்ட துன்பங்கள் ஏராளம். அவருடைய முயற்சி கடைசியாக அவர் ராமலிங்க அடிகளார் மீது பற்று கொண்டார். ராமலிங்க அடிகளாருக்கு நெல்லை நகர் நாவலர் பெருமானுக்கும் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது உங்களுக்கு தெரியும். ஆனால் நாவலர் பெருமானை மறைமலை அடிகள் இந்த காலத்திலும் விமர்சிக்கவில்லை. நாவலருடைய பணியை போற்றியிருக்கின்றார். யாழ்ப்பாணத்துக்கு மறைமலை அடிகள் கப்பலிலே வந்து யாழ்ப்பாணத்து ராமநாதன் கல்லூரியிலே உரையாற்றி இருக்கிறார். பரமேஸ்வரா கல்லூரியிலே உரையாற்றி இருக்கிறார். மாவட்டபுரத்திலே உரையாற்றி இருக்கின்றார். தீவு பகுதிகளிலே மறைமலை அடிகளார் உரையாற்றி இருக்கிறார். யாழ்ப்பாணத்தினுடைய பெருமை தமிழ்நாட்டிலே போய் சொல்லியிருக்கிறார். மறைமலை அடிகளார் யாழ்ப்பாணத்துக்கு வந்த போது திருவிளங்கம் என்று ஒரு பெரியவர் இந்து சாதன பத்திரிகையோடு தொடர்புடையவர் சைவ சித்தாந்த பேர் அறிஞர். மறைமலை அடிகளாருடைய யாழ்ப்பாணத்திலே அவர் ஆற்றிய உரை பற்றி திருவிளங்கம் என்ற அறிஞர் மிக வியந்து போற்றி எழுதியிருக்கிறார். இப்படி ஒரு பேரறிஞர் ஒரு சொல்லு புற சொல்லு கலக்காமல் இரண்டரை மணித்தியாலம் யாழ்ப்பாணத்தில் உரையாற்றினாரே. ஒரு சொல்லாவது வடமொழி சொல்லு இவருடைய உரையிலே வரும் என்று காத்திருந்தோம், வரவில்லை என்று எழுதுகிறார். அத்தகைய இந்த பெருமகனால் தமிழ்நாடு புனிதம் பெற்றது. பல்வேறு வீதிகள் பெயர் மாற்றப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சாலை என்ற சொல்லு பயன்படுத்துவது மறைமலை அடிகளால் தான் உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிந்த பல்கலைக்கழகங்களிலே பொறியியல் பீடம் என்ற சொல்லு பயன்படுத்தப்படுது. பொறியியல் என்ற சொல்லை தமிழிலே அறிமுகம் செய்தவர் மறைமலை அடிகள். இன்ஜினியர் என்ற சொல்லு தமிழ்லையும் இன்ஜினியர் என்று எழுதினார்கள். இயந்திர விஞ்ஞானி என்று எழுதினார்கள். இயந்திரவியலாளர் என்று எழுதினார்கள். மறைமலை அடிகள் தான் என்ஜினியரிங் என்ற பாடத்துக்கு பொறியியல் என்ற சொல்லை அறிமுகம் செய்தார். ஜலதோஷம் என்று எழுதி எழுத்தாளரை அது என்ன தோஷம் என்று கேட்டார். ஜலம் என்றால் தண்ணீர், தண்ணீரினாலே தோஷமா என்று கேட்டார். அதனாலே ஜலதோஷம் என்ற சொல்லை எழுத்தாளர்களே கையை விட்டு விடுங்கள் என்று மன்றாடினார். அவர் அறிமுகம் செய்த எழுத்துக்கள் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்திலே மிக முக்கியமான தமிழ்நாட்டு கிராமத்திலே உயிர்ப்பலியிடுகின்ற வணக்கம் இருந்தது. வீரனார் வணக்கம், மாடனார் வணக்கம் என்று கிராமங்களிலே பேயோட்டுகின்ற வைத்தியம் என்றெல்லாம் இருந்தது. அத்தகைய இடங்களிலே கன்னிப்பெண்களை கூட கடலுக்குள்ளே தள்ளிவிட்டு கன்னியை தானமாக அந்த இடத்திலே கொடுத்து விட்டால் கேட்கின்ற பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று சில மந்திரக்காரர்கள் மக்களுக்கு சொன்ன காரணத்தினாலே பெண்களை பலியெடுப்பவர்கள், மிருகங்களை பலியெடுப்பவர்கள், கிராமங்களிலே காவல் தெய்வங்களுடைய பெயராலே வித்தியாசமான வழிபாடு செய்கின்றவர்களிடத்திலே இருந்து சைவத்தை காக்கவும். அதனாலே கிராமம் கிராமமாக நடந்து வீரனார் எப்போ உங்களிடம் உறச்சி கேட்டார், வீரனார் யார், அவர் சிவ மூத்தன்தான், அவர் உறச்சி கேட்க மாட்டார் என்றும், இப்படி உயிர்களை தானம் செய்து நீ உயிரோடு வாழப் போகிறாயா, இன்னொரு உயிர் வருத்தப்பட்டு இறப்பதனால் உனக்கு வாழ்வு கிடைக்குமா என்று கேள்வி கேட்டு தமிழ்நாட்டிலே உயிர்கொலையை நிறுத்திய பெருமை, கோயில்களிலே உயிர்கொலியை நிறுத்திய பெருமை, சில கும்பாபிஷேகங்களிலே உயிர்கொலியை நிறுத்திய பெருமை இவரைச்சார். இவர் தான் கும்பாபிஷேகம் என்று எழுதாதே குடமுழுக்கு என்று எழுது என்று எழுதுகிறார். குடமுழுக்கு என்று எழுது கும்பாபிஷேகம் என்று எழுதாதே என்று எழுதுகிறார். அதனாலே இந்தியாவிலே எத்தனையோ விடயங்கள், திருமண திருமுகம், திருமண அழைப்பு, இதுகளெல்லாம் மறைமலை அடிகளார் தான்
தன்னுடைய புத்தகங்களிலே உதாரண திருமண அழைப்பிதழ்களை இப்படி எழுதுங்கள். அன்பு நம்பி, அன்பு மகன், அன்பு மைந்தன், அதுக்கு முதல் இன்னார் இன்னாருடைய பௌத்திரனும், இன்னார் இன்னாருடைய புத்திரனும், இன்னார் இன்னாருடைய பூட்டனும், இப்படி ஒரு பெரிய பட்டியல் எழுதி அவர்களுக்கு விவாக முகூர்த்த என்று ஒரு சடங்கு. அது வடமொழியிலே சிவாச்சாரியர்கள் அவர்கள் அப்படி எழுதுவது இன்றைக்கும் இருக்கு. இதை ஒரு திருமண கார்டு அடிக்கிறா, திருமண அழைப்பு அடிப்பதாக இருந்தால் அந்த வடமொழி சொற்களை பிரயோகிக்கின்ற இந்த பாரம்பரியத்தை மாற்றி தூய தமிழிலே திருமண அழைப்பிதழ் அனுப்ப வேண்டும் என்று, அதற்கான ஒரு அழைப்பிதழ் பாரம்பரியத்தை தமிழர்களுக்கென்று உருவாக்கி கொடுத்தவர் அவர்தான். வீடு குடிபுகுதல் என்ற சொல்லி இருக்கின்றது, வீடு குடி புகுதல், இது மறுநிலை அடிகள் தான் அறிமுகம் செய்தார். அதுக்கு முதல் வீடு கிரக பிரவேசம் என்று அடித்தார். தமிழ்நாட்டிலே கிரக பிரவேசம் என்று அதுக்கு நளினம் பண்ணி மறைமலை அடிகள் கட்டார்கள். மண்ணில வீட்டை கட்டி போட்டு கிரகத்துக்கா போக போகிற வீடு குடி புகுதல் என்றார். இதுதான் மறைமலை அடிகள். அவரை பற்றி மனுத்தியாள கணக்காக பேசலாம். நீங்களோ வீட்டுக்கு போக வேண்டும், நானுமோ ரொம்ப களைத்து போய்விட்டு நேற்று இந்நேரமும் பேசிக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறேன். மிகப்பெரிய சான்றோன் மறைமலை அடிகளை பற்றி அவர்கள் இந்த வையகத்தை விட்டு போய் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இந்த சிட்னியிலே உலக சைவ பேரவை நினைவு கூர்ந்ததே உண்மையிலே அந்த ஆத்மாவுக்கு, தமிழுக்கு நாங்கள் செய்கிற மாபெரும் தொண்டு. நான் மறைமலை அடிகளை பற்றி நான் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் முன்பு எனக்கு வந்தது குன்றக்குடி ஆதீனம் ஆரம்பிக்கப்பட்ட குன்றக்குடி அடிகளார் மறைமலை அடிகளுடைய விடயங்களை கருத்திலே கொண்டுதான் குன்றக்குடி ஆதீனத்துக்கு அந்த நெறிமுறைகளை பின்பற்ற தொடங்க. அப்போ அவர் எழுதுகிறார், காரைக்கால் அம்மையார் குருபூசைக்கு நாங்கள் காரைக்கால் அம்மையாருடைய பெயராலே யாகம் வளர்க்கவில்லை, காரைக்கால் அம்மையாருடைய பெயராலே குருபூசையிலே கணவனை இழந்து கைம்பெண்களாக இருக்கின்ற பெண்களுக்கு ஆடை கொடுத்து அவர்களுக்கு உதவி கொடுத்து எங்கள் ஆதீனத்திலே மறைமலை அடிகளார் சொன்ன மாண்புகளை பேணுகிறோம் என்று குன்றக்குடி அடிகளார்கள். அந்த ஒரு ஆதீனம் இப்ப பொன்னம்பல அடிகளார் அதை நடத்துகிறார். இந்த மறைமலை அடிகளுடைய சிந்தனைக்கு ஒரு ஆதீனத்தை உருவாக்கி பெரிய புரட்சியை செய்தவர் குன்றக்குடி அடிகளார். எனவேதான் ஒரு ஆதீனமாவது ஒரு புது எழுச்சியோடு மாற்றம் பெறுவதற்கு மூலமாய் இருந்தவர் மறைமலை அடிகள். எனவே நீங்கள் அவருக்கு செய்கிற கைமாறு பிள்ளைகளுக்கு தமிழ் பேர் வையுங்கள். உங்களுடைய வார்த்தைகள் பிரயோகங்களுக்குள்ளே இத்தகையவர்கள் எல்லாம் உருகி கடைசி காலத்திலே துறவியாகிட்டார். குடும்பத்தையே விட்டு அடிகளாராக போகிறார், வீட்டையே விட்டு போய்விட்டார். சமரச சன்மார்க்க ஆச்சிரமம் என்று ராமலிங்க அடிகளார் அமைத்து வைத்த ஆச்சிரமத்துக்கு அதிலையும் சன்மார்க்கம் என்ற வட சொல்லி வருகிறது என்று அந்த பேரை மாற்றி சமரசமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால் எல்லா சமயத்தையும் ஆதரிக்கின்றோம் என்று பொருள் என்றாலும் சைவ மறைக்கழகம் என்ற ஒரு கழகத்தை உருவாக்கி அந்த கழகத்திலே ஞானசேகரம் என்ற நூல் வெளிவந்து கொண்டிருந்தது. அதை கடல் என்று மாற்றி அந்த நூலை தமிழ் கடல் என்று மாற்றி ஞானசேகரம் என்ற அந்த மலரை மாற்றி அதற்குள்ளேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உயிர் பிரியும் வரை தூய தமிழ் சொற்களால் அந்த நூலை அலங்கரித்து இந்த வையகத்தை விட்டு போன பெருமகன். அவரை பற்றி நீங்கள் நிறைய அறியலாம், படிக்கலாம். இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது அவருடைய புரட்சிகரமான சிந்தனைகள் கருத்துக்கள். அவர் மாற்றி கட்டுவதற்கு ஆடை இல்லாத ஒருவனிடம் அவன் தந்தையின் பெயராலே இத்தனை பேருக்கு ஆடை கொடு என்று சொல்லுவதற்கு என்ன தகுதி என்று கேட்டான். அப்படி கதை விடையாங்க. அதனாலேதான் அவர் செய்த புரட்சிகரம் பல ஏழைகளை வாழ வைத்தது, பல ஏழைகளுடைய துன்பத்தை துடைத்தது. அவர் சில மாறுதல்களை செய்தார்கள். சத்திரங்கள் மடங்கள் ஆதீனங்களில் போய் கதவை திற
பசியோடு இருக்கிற எல்லாருக்கும் ஒன்றா சாப்பாடு கொடுத்து அதனாலே கை நீட்டி அடி கூட வாங்கி இருக்கிறார்கள் மரங்களை அடிகள். அந்த அடிகளையும் தாங்கி கொண்டு அதை தமிழ் அடிகளாக கருதி வாழ்ந்த பெருமகனுக்கு இதயபூர்வமான வழிபாட்டை செய்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த உதவி கேட்ட உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களுக்கு எமது வணக்கத்துடன் நன்றி கூறுகிறோம். இப்பொழுது தலைவர் திரு புன்னையா இளங்கோ அவர்கள் கலாநிதி ஆர் திருமுருகன் ஐயா அவர்களை கௌரவிக்க அழைக்கப்படுகிறார்.